89 தேர்தலில் கோவில் பெற்ற போட்டியிட திமுக வேட்பாளராக நீங்கள் சார். இப்போ திருச்சி மாவட்டத்தில் நேரு பேரை நான் தான் எழுதி கொடுத்தேன், அன்பில் தர்மலிங்கம். அதே மாதிரி திருச்சி செல்வராஜ் மாவட்டத்தில் ரெண்டு பேருமே இவரை கொண்டு வர்றதுக்கு கலைஞர் வந்து கிட்ட கேட்ப நேரு யாருப்பா அவர் பேக்ரவுண்ட் என்னன்னு என்கிட்ட கேட்டார். அப்போ வந்து விழுப்புரத்துக்கு வர, விழுப்புரத்தில் இந்த பொன்முடி இருக்கார் இல்லையா, அப்போ பேராசிரியர் தேவிசிகாமணி நான் எழுதி கொடுத்தேன். நான் தோக்கிற கோவில் என்ன காரணம் தோக்குறேன்னா, என் தொகுதியில் ஜானகி அணியில் ரெட்டப்புறா நிற்கலை, ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னம்னு நிற்கலை, கை சின்னம் நிற்கலை, மூணுமே நிற்கலை. இதில் ஏதாவது ஒரு சின்ன நின்று தான் நான் 10,000 ரூபாயில் ஜெயிச்சிருக்கேன். நேரடியாக உதயசூரியனும் கதிரர் வாழும் போட்டேன், ரெட்டப்புறா நிற்கலை. ஜானகி அணி ரெட்டப்புறா யாருக்கு கொடுத்தாங்க, சிவாஜி கணேசன் கொடுத்தாங்க, அவங்க வேட்பாளர் நிற்கலை. காங்கிரஸ் கை சின்னமும் நிற்கலை, ஏன்னா தாவண்ணா பாண்டியன் யூசிபின்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா, அவரு கொடுத்தாங்க, அவர் நீ ராமரும் நிற்கலை. என்னை விட குறைவாக ஓட்டு வாங்கின சேவல் சின்னத்தில் விளாத்தி குளத்தில் நின்ற KKSSR ராமச்சந்திரன் ஜெயிக்க அன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருந்தால் என்னுடைய பேர் அமைச்சரவையில் இருந்தேன். பிரபாகரன் என் கூட தங்கியிருக்கிறாரு, அப்போ வைகோ அறிமுகப்படுத்தி என் கூட சாலை திரு மயிலாப்பு. வெளி உலகத்துக்கு யாருக்கும் பிரபாகரன் தெரியாத நேரம் 82 சொல்கிறேன். மை டியர் சன்னு உங்களை தான் இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்திரா காந்தி அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க தான் முடிவு எடுத்தாங்க. காமராஜர் என்னை கோவில்பட்டி தம்பின்னு என்னை அழைப்பார், கோவில்பட்டி தம்பின்னு தான் என்னை கூப்பிட்டாங்க. தஞ்சாவூர் ஏன் காலியாச்சுன்னா, எஸ்டி சோமசுந்தரம் அன்னைக்கு எம்பி, எஸ்டிஎஸ்எம் பாங்கலையா எம்பி, அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் தமிழ்நாடு அமைச்சர் ஆகிட்டார். தஞ்சாவூர் லோக்சபா சீட்டு காலியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் எங்கே தங்கணும், வீடு எங்கே தங்கணும், சாப்பாடு வந்துருச்சான்னு பார்த்தது தான் இந்த மல்லிகார்ஜுன் கார்கி. விளாத்தி குளத்தில் சட்டமன்றத்தில் வைகோ நிற்கிறாங்க, சிவகாசி தொகுதி உள்ளடங்க கோவில்பட்டி தொகுதியில் நான் நிற்கிறேன். வடசென்னையில் நீங்களும் சிவகாசியில் நான் நிற்க முடியாது, அப்புறம் நீங்கள் நில்லுங்கன்னாரு. இது வீம்பா பண்ணார், எல்லோரும் நான் நிற்க விரும்பினாங்க. அண்ணப்பனும் பொன்முத்துராமலிங்கமும் எல்லாமே விரும்பினாங்க. பொன்முத்துராமல் அந்த கருத்தில் தான் மாதியம் காலத்து வெளியேறாரு, வெளியேறாரு. சேடப்பட்டி முத்தையா பொருளாளர், சபாநாயகர், அவர் ரொம்ப வருத்தத்தோடு வைகோட்டு பேசுகிறேன். என்னங்க அம்மா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி, அவர் பொருளாளர், அவர் தான் அன்றைக்கி தேர்தல் யுக்தியெல்லாம் வகுக்கிறார். ஒரு ஜாதிக்கார நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் மகனையே ஒன்று வந்து நிப்பாட்டி விட்டுருக்காரு. என்ன அதில் இருக்க ஃபிலாசபி லாஜிக்னு எனக்கு தெரியல. வைகோ சங்கரங்கோல் எனக்கு வேணும்னு கிடைக்க ஏன் அது புதிய தமிழம் கிருஷ்ணசாமி கொடுத்தாச்சு, கடுமையாக பேசியிருப்பேன். செது சந்திர திட்டமா, முல்லை பெரியாரா, காவிரி சிக்கலா, ஈழத்தமிழ பிரச்சனையா, கச்சத்தீவா, செது சந்திர திட்டமா, சேலம் இரும்பாலையா, ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் ஊட்டியா, அண்ணன் விரல் நூலையும் நான் பேசியிருப்பேன். அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தா அந்த சபையை அவன் கையில் இருந்த அந்த வாய்ப்பை வச்சிருப்பான். கலைஞரோட இவரை பேச வச்சேன், யார் வைகோவன், நான் தான் பேச வச்சு. நான் ஸ்டாலினையும் தமிழரசு கூப்பிட்டு அண்ணாண்ணா இருப்பேன். இந்த மாதிரிக்கே தலைவர்கிட்ட வைகோ பேச வச்சேன். ஒரு தங்கியில் தூக்கு மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காவல் பதிலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துருச்சு, இன்றைக்கி கலைஞர் கிடையாது, கலைஞரல்லாத திமுகவை இன்றைக்கி ஸ்டாலின் முன்னெடுக்கிறார். தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா. 1989 தேர்தல் நிற்கும்போது கலைஞர் தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணார், சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். அப்போ நான் 89 தேர்தலில் கோவில்பேட்டில் போட்டிடுற திமுக வேட்பாளராக நீங்கள் சார். ஆமாம், அந்த கட்டத்தில் ஆய்வுக்கு நான் தான் போகிறேன். எனக்கு ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட்டு எனக்கு கலைஞர் கொடுக்குறாரு, யார் யார் வேட்பாளராக போட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு கொடுக்குறாரு. என்ன மாவட்டம் சொல்கிறேன், கரூர் அடங்கிய திருச்சி மாவட்டம், தஞ்சை மாவட்டம், இன்றைக்கி அந்த தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையெல்லாம் பிரிஞ்சு போச்சு இல்லையா, நாகை மாவட்டம் அந்த சம்புராயர் நாகை மாவட்டம் அந்த பேர் இருக்கும். அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் ஆகிப்போச்சு, கடலூர் ஆகிப்போச்சு, தென்னார்காடு மாவட்டம் ஒன்றுபட்ட செங்கல்பட்டு மாவட்டம். அன்றைக்கி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்படிலாம் மாவட்டங்கள் பிரியலை,
அதுக்கு பிறகு வடார்காடு மாவட்டம் திருவண்ணாமலை இணைந்த வேலூர் இணைந்தது வடார்காடு மாவட்டம். சேலம் மாவட்டம் அன்னைக்கு நாமக்கல் அங்கே இருந்தது. அதேமாதிரி ஈரோடு மாவட்டம் இன்றைய ஈரோடு மாவட்டம், திருப்பூர் உள்ளடக்கிய கோவை மாவட்டம், இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நீ தான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ அம்பாசிடர்கார் தான். இப்போ இந்த மாதிரி கார்லாம் கிடையாது. அப்போ தான் முத முதல்ல இசுஜி இன்ஜின் வருது. ஏசியை அதில் ஃபிட் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்லேருந்து சில்வர் கலரில் ஒயிட் கலராக ஒரு டோர் மாதிரி ஏசி வர வச்சுட்டு நான் கிட்டத்த 6-7 மாதம் பயணம் பண்ணி அறிக்கை கொடுத்தேன். அந்த அறிக்கை கொடுக்கும்போது திருச்சி மாவட்டத்தில் நேரு பேரை நான் தான் எழுதி கொடுத்தேன். அப்போ லால்குடி தெரியுது. அப்போ வந்து அன்பில் தர்மலிங்கம் பள்ளிக்கழகத்தோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அதே மாதிரி திருச்சி செல்வராஜ் மாவட்டத்தில் ரெண்டு பேருமே இவரை கொண்டு வர்றதுக்கு விரும்பலை. யாரை சார்? நேருவை எதிர்த்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ வைகோ என் கூட நெருக்கமாக, நான் வைகோனாதான் திமுகவில் இருந்தேன். அப்போது எழுதி கொடுக்கும்போது நேரு பேர் எழுதி கொடுப்பா அன்னு வைகோன்னு சொன்னார். பிறகு கலைஞர் வந்து கிட்ட கேட்போம், நேரு யாருப்பா, அவர் பேக்ரவுண்ட் என்னன்னு என்கிட்ட கேட்டார். இந்த அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு போகும் இல்லையா, பின்னாடி வர. அப்படி தென்னார்காடு மாவட்டம், அப்போ வந்து விழுப்புரத்துக்கு வர, விழுப்புரத்தில் இந்த பொன்முடி இருக்கார் இல்லையா, அப்போ பேராசிரியர் தேவசிகாமணி நான் எழுதி கொடுக்குறேன். அந்த தொகுதியில் பழனியப்பன் ஒரு வழக்கறிஞர், அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு தான் கொடுக்கணும்னு அவர் கேட்டுட்ருக்காங்க. பல பேர் அவருக்கு சிபாரிசு பண்ணிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலை பொன்முடி, அப்போது தேவசிகாமணி பேராசிரியர். அதே மாதிரி அச்சிரப்பாக்கத்தில் ராமகிருஷ்ணன் பிற்காலத்தில் அமைச்சரானார், அந்த 89 அமைச்சரானார். அப்படியே வந்து மதுராந்தகம் அன்னைக்கு மாவட்ட செயலால் மதுராந்தகம் ஆறுமுகம் வந்தார். இப்படியே வந்து எல்லா மாவட்டமும், செங்கல்பட்டு மாவட்டம் அது மாதிரி சேலம் மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும். அப்படி தான் கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமியினுடைய துணைவியார் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேர் எழுதி கொடுத்தேன். இந்த இப்போ இதில் இருக்கார் பாஜகவுக்கு போய் விபி துரைசாமி துணை பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் அவர் பேரும் அந்த கட்டத்தில் அப்போ தான் அவங்களாம் முதல் எம்எல்ஏவாக ஆகிறாங்க. அப்போது நான் ஆய்வுக்கு போகாமல் எனக்கு சீட்டு கலைஞர் கொடுத்தார். நான் தோக்குறேன் கோவில்பட்டில். என்ன காரணம் தோக்குறேன்னா, தமிழ்நாடு முழுவதும் இப்போ எல்லா இடத்துலையும் மல்டி கார்னர் கண்டஸ்ட். என் தொகுதியில் ஜானகேணியில் ரெட்டப்புறா நிற்கலை, ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னம் நிற்கலை, கை சின்னம் நிற்கலை, மூணுமே நிற்கலை. இதில் ஏதாவது ஒரு சின்ன நின்று தான் நான் 10,000 ரூபாயில் ஜெயிச்சிருப்பேன். நேரடியாக உதயசூரியனும் கதிரர் வாழும் போட்டி, அழகிர் சாமின்னு எனக்கு உறவினர் ரொம்ப, எனக்கு கூடையே நான் அவருடைய பயணித்தவன், காங்கிரஸில் ஒரிஜினலாக காங்கிரஸில் இருந்தவன் தான் நான். பிறகு நெடுமாற வழியே வந்து ஈழப்பிரச்சில திமுகவில் சேர்ந்தேன். அழகிர் சாமி சட்டக்கல்லூரில் எனக்கு அந்த நேரத்தில் சீட்டு கிடைக்கிறதுலாம் எனக்கு உதவி பண்ணார். நான் சொல்கிறது 69 கட்டத்தில் எனக்கு உறவினர் கூட சோ அழகிரி சாமி இந்திய கம்யூனிஸ்ட், அவரை ஏற்று நான் போட்டி ரெண்டு பேருமே போட மோதுகிறாங்களேன்னு அன்றைக்கி ஒரு இதாக பேசுகிறாங்க. இத்தனையும் நெருக்கமாக இருந்துக்கிட்டே மோதுகிறாங்க. ஒரு இடத்துக்கு அழகிரி சாமி சொல்கிறார், கீழே ஈரால் எட்டேபுரம் பக்கத்தில், எப்பா நீ ஜெயிச்சானா நான் ஜெயிச்சானே, நீ வந்தாலும் சேர்த்தா நான் வந்து இப்படி ஒரு பெருந்தன்மையாக அன்றைக்கி பேசுகிறார். அரசியல் அன்றைக்கிறது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம், ஓட்டு கேட்குறாரு கீழே ஈரால் தூத்துக்குடி. அப்போது என்னாச்சுன்னா நான் தோக்குறேன். இந்த யாரா ஒருத்தர் கை சின்னம் காங்கிரஸில் நின்றுருந்தாலோ, இல்லை அந்த சேவல் சின்னம் ஜெயலலிதா வந்து இவங்களை ஆதரிக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அவங்களுக்கு போயிடுச்சு. வெளிப்படையான ஆதரவு இல்லை, இல்லை ஆதரவு கூட்டணியில் வந்துடுறாங்க இல்லையா, அதிமுகவோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி இல்லையா, அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தான் எங்க கூட இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான். அவங்க அந்த கூட்டணியில் போயிட்டாங்க, ஜெயலலிதா கூட்டணியில், ஜெயலலிதா கூட்டணியில் கோவில் பிடிச்சுவாங்க. ரெட்டப்புறா நிற்கலை ஜானை அணி, ரெட்டப்புறா யாருக்கு கொடுத்தாங்க, சிவாஜி கணேசன் கொடுத்தாங்க, அவங்க வேட்பாளர் நிற்கலை. காங்கிரஸ் கை சின்னமும் நிற்கலை, ஏன்னா தாவண்ணா பாண்டியன் யூசிபின்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா, அவர் கொடுத்தாங்க, அவர் ராமரும் நிற்கலை, ஃபீல்டு இல்லை. எல்லோரும் ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. எதிர்ப்பு திமுக மட்டும்தான், திமுக மீதி எல்லா கட்சியும் ஒன்று, அதனால் அதில் தோத்தேன். ஒரு நான் ஒரு 2000-3000 ரொம்ப கம்மியான ஓட்டில் வித்தியாச தோக்குறேன். ஜோக் பாருங்க, அவ்வளோ தோத்தாலும் அந்த மாவட்டத்தில் அதிகமாக ஓட்டு வாங்குறேன், என்னை விட குறைவாக ஓட்டு வாங்கின
சேவல் சின்னத்தில் விளாத்தி குளத்தில் நின்ன கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஜெயிக்கார். என்னோட கம்மியான ஓட்டு தான். அதே மாதிரி கேபி கந்தசாமி தினகரன் நிறுவனர் கேபிகேமாங்கலையா, அவர் வந்து திருச்செந்தூரில் நிற்கிறாரு. நானும் அவரும் ஓரளவு ஈக்குவல் ஓட்டு தான், அவராக ஜெயிக்கிறார். தூத்துக்குடியில் பெரியசாமி இந்த கீதாஜீவனுடைய அப்பா, அவரும் என்னை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஜெயிக்கிறார். குமரியானந்தன் சாத்தாங்குளத்தில் நிற்கிறார், அவரும் ஜெயிக்கிறார் கம்மியான ஓட்டு. டேனியல் ராஜ் காங்கிரஸ்கார் மரதன் சந்திர சிறுவிகொண்ட இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜெயிக்கிறார். இவங்களோட ஓட்டு அதிகமாக வாங்குற நான் தோக்குறேன். அன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருந்தால் என்னுடைய பேர் அமைச்சரவையில் இருந்து நான் தோத்ததுனால தங்கவேலுக்கு போச்சு. இன்றைக்கு அந்த சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா அதை சொல்லி பயனில்லை. சீனியாரிட்டி பிரகாரம் நான் எங்கேயோ இன்றைக்கி உட்காந்துருப்பேன் சீட்டில். நேருவுக்கு முன்னாடி கூட உட்காந்துருக்கலாம் அன்னைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை அரசியலில் பல நான் கடந்து வந்தது. நான் வந்து காமராஜரால் அரசியலுக்கு வந்தவன், ஸ்தாபன காங்கிரஸ். பிறகு நெடுமாறன் தென் மாவட்டங்களில் அவர் தான் பொறுப்பாளர் இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ஸ்தாபன காங்கிரஸில் அவருடைய பயணித்தேன். அப்புறம் அவர் காங்கிரஸ், பிறகு காமராஜர், பிறகு இந்திரா காங்கிரஸில் இணைஞ்சோம். பிறகு அங்கேருந்து அவர் ஒரு இடத்துல வெளியேற வேண்டிய போது கண்ணதாசன், நெடுமாறன், தஞ்சை ராமமூர்த்தி, அதே மாதிரி அங்கே மதுரை பக்கத்தில் முத்துக்கருப்பணாம்பலன் முக்கியமான ஆள் இருந்தார். இவங்கெல்லாம் வெளியே வந்தோம். வெளியே வந்து இருக்கும்போது ஈழப் பிரச்சனைகள் அப்போ ஆரம்பிக்குது. பிரபாகரன் என் கூட தங்கியிருக்கிறாரு. அப்போ வைகோவுக்கு அறிமுகப்படுத்தி வை. எங்கே தங்கியிருக்காரு சார்? என் கூட சாலைத்தூர் மயிலாப்பூர். மயிலாப்பூர் அப்போ நெடுமாறன் தங்கியிருந்த வீடு எனக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு சுந்தரேசு தவறு போட்ட அந்த வீட்டில் தங்கியிருந்ததா 82ங்க சொல்லிடுறேன். அப்போ பாண்டி பஜார் சம்பவம், துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடு நடக்கும்போது வெளி உலகத்துக்கு யாருக்கும் பிரபாகரனும் விடுதலை புலி தெரியாத நேரம் 82ல சொல்கிறேன். அவங்க வந்து அங்கே பாண்டி பஜாரில் ஒரு சினிமா பார்த்துட்டு தொட்டால் சுடுமோ ஏதோ ஒரு படம், அந்த ராஜகுமாரி தேட்டரில் பார்த்துட்டு வரும்போது மூந்தன் அவங்களுடைய சக போராளி டிஎன்டி தமிழ் நேஷனல் நியூ டைகர்ஸ்னு மூலம் ஆரம்பித்தாங்க, எல்டிடி கிடையாது. பிறகு அதுலேருந்து மூந்தன் வெளியே வராரு. அங்கே பார்த்து ரெண்டு பேருக்கும் வார்த்தையில் போய் துப்பாக்கி சுடுறதை பற்றி அவர் எஸ்கேப் ஆகிட்டார் மூந்தன். இவர் இப்போ யாரை பிரபாகரனையும் ரவீந்திரனையும் அந்த மாம்பழம் அந்த காவல் நட்டு டீ நகர் அந்த பண்டிபியாருக்கு அந்த காவல் நிலையத்தை வச்சுருந்தாங்க. பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நக்சலைட்டுகள் இலங்கையில் இருக்காங்களாமே, அவங்க கைது பண்ணியிருக்கோம், உங்கள் கூட இருக்காங்களாமே. அந்த ஒன்று நெடுமாறன் மதுரையில் இருந்தார், இங்கே இல்லை டூரில் இருந்தார். பிறகு உடனே நான் போனேன். அப்போ நீங்கள் வழக்கறிஞர் ஆகிட்டீங்களா சார்? நான் வழக்கறிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு. நீங்கள் வழக்கறிஞர் பிறகு அவரை வந்து ரிமாண்ட் அன்றைக்கி நைட்டு, பிறகு ரிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு அவர் எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியான சூழ்நிலை நான் வந்து பிறகு அட்மிரால்டி ஹோட்டல்னு மந்தவெளியில் ஒரு ஹோட்டல் அங்கே தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தேன், அங்கே உள்ளே போக முடியல. உடனே நெடுமாறனுக்கு தவுகள் அனுப்பி அவர் உடனே வந்தார். வந்த உடனே எம்ஜிஆர்கிட்ட பேச, அன்றைக்கி முதலமைச்சர் எம்ஜிஆர், இந்த மாதிரி ஈழப் போராளிகள் இவங்க அங்கே ஆயுதம் தாங்கி தனிநாடு வேணும்னு போராடுறாங்க, வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்போ அமிர்தலிங்கமும் செல்வநாயகம் தான் வருவாங்க போவாங்கன்னு ஒரு கருத்து இருந்தது. இவங்க தான் இலங்கை தலைவர். இப்படியான ஆயுத போராளிகளுக்கான வெளி உலகத்துக்கு ஒரு சில ஆளுக்கு தெரியும், அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு சில தெரியும். அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கு விடுதலை புலிகள்னு ஒரு இயக்கம் இருக்குது, ஆயுத போராட்டத்துறாங்க, அங்கே ஈழத்துக்காக போராடுறாங்க, அங்கே மக்களுக்காக போராடுறாங்க, பிரபாகரன் தலைவர் அண்ட் விடுதலை புலிகள் இயக்கம். அது பிறகு இபிஆரில் போய் டெலோ அன்னு வருஷம், அதுக்கு பிறகு அறியப்பட்டது தமிழ்நாட்டில். பிறகு இப்படியாக இருக்கும் பொழுது பிறகு அவரை பிடிச்சிட்டு போனாங்க. பிறகு நான் என்ன மத்திய சிறைக்கு போய் மறுநாள் போய் பார்க்குறேன். இப்போ சரி கவலைப்படாதுங்க, சரி அடுத்த கட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு மத்தியில் என்னாச்சுன்னா, இலங்கையிலேருந்து ஜெயவர்தனா அன்னைக்கு இலங்கையிலேருந்து அந்த அதிகாரிகளையும் அந்த இலங்கையிலேருந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி அந்த போராளிகளை எங்களோட ஒப்படைக்கணும்னு ஒரு கருத்தை சொன்னார் இந்திரா காந்திக்கிட்ட, அன்றைக்கி இந்திரா காந்தி பிரதமர். அப்படி இருக்கும் பொழுது நெடுமாறன் மன்னால் வந்தார். வந்த உடனே எங்களுடைய அலுவலகம், சட்டமன்ற கட்சி அலுவலகம் இன்றைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டிருக்காங்களே அங்கே பழைய ஹாஸ்டலில் இருந்து, அன்றைக்கி அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் பேசணும். பேசி வரும்போது அன்றைக்கி திமுக அந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டத்துக்கு வரல. பிறகு பாவு சண்முகம் அதிமுக சார்பில் வந்தார். பேசி ஒரு தீர்மானம் எடுத்தோம். தீர்மானம் எடுத்து எம்ஜிஆர்கிட்ட போய் கொடுத்தோம். இந்த மாதிரி
போராளிகளை வந்து நீங்கள் ஒரு நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா தானே மைடியர் சன்னுன்னு உங்களை தானே இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லுங்கள், அவங்க தான் முடிவு எடுக்கணும். அப்புறம் இந்திரா காந்தி அம்மாட்ட போய் பார்த்து செஞ்சவொடனே நோ, வி வாண்ட் டு ஹேண்ட் ஓவர் போகிற நம்ம வங்கதேசம் மாதிரி தனியில் வாங்கி தருவோம். அப்போ தான் அந்தம்மாவுக்கு வரும் தெரியுது. ஏற்கனவே இலங்கை பிரச்சனைலாம் அந்தம்மா ஆர்வமாக இருந்தாங்க, பண்டார நாயகம் மேலே கடும் கோபத்தில் இருந்தாங்க. இந்த வங்கதேசம் விடுதலை ஆகும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக விமானங்களில் எண்ணெய் நிரப்பி கொடுக்குறது எல்லாமே தொடர்ந்து நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு நமக்கு எதிர்ப்பாகவே சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. நான் வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கூட இவங்க கொடுக்க இலங்கைக்கு ஒப்படைக்க முடியாதுன்னு அந்தம்மா சொல்லிட்டாங்க. பிறகு நாங்கள் எம்ஜிஆர் வந்து சொன்னோம், உடனே பெயில் எடுக்க வேண்டாம், அவங்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 3 மாதம் அவங்க உள்ளே இருக்கிறது தான் நல்லது அன்ட்டார் எம்ஜிஆர். பிறகு ஆகஸ்ட் மாதம்னு நினைக்கிறேன் அவரை பெயில் எடுத்தோம். பிரபாகர் வந்து மதுரையில் தங்கணும்னு ஒரு உத்தரவு, கோர்ட் உத்தரவு, ஒரு கண்டிஷன் போடுவாங்க இல்லையா? ஆமாம், கண்டிஷன். அது மதுரையில் நெடுமாற வீட்டில் தங்கினார். ரவீந்திரனும் இவங்கள்லாம் புதுக்கோட்டைக்கு போயிட்டாங்க. முகுந்தன் வந்து அந்த பாண்டிபிஜார் சம்பவம் முடிஞ்ச உடனே ஒரு 2 நாள் கழித்து கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து அவருக்கும் பெயில் சேர்த்து போட்டோம், வெளியே வந்துட்டார். அவர் சென்னையில் தங்கிட்டார். இப்படியான ஒரு ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனை. காமராஜர் என்னை கோவில்பட்டி தம்பின்னு என்னை அழைப்பார். கோவில்பட்டி தம்பி தான் என்னை கூப்பிட்டார் காமராஜர், மாணவர் காங்கிரஸ். அதுவும் இந்திரா காந்தி வந்து சிக்மலூரில் இன்றைக்கி வந்து சிக்மலூர் தேர்தல் நடந்தது இல்லையா, அங்கே நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம் நெடுமாறன். அவர் மைடியர் சன் தான் கூப்பிடுவாங்க. அவர் தேவராஜர் சன் இன்றைக்கி என்ன காங்கிரஸ் அரசாங்கம்லாம் கலைச்சிட்டாங்க. மொராஜி தேசா இன்றைக்கி பிரதமர், ஜனதா ஆட்சி. அதில் கேரளாவில் காங்கிரஸ் எஸ் ஏகே அன்டோனி இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கி அவரும் தேவராஜர்ஸ் காங்கிரஸ் எஸ் அர்ஸ்ன்னு ஒரு கட்சி, இவங்க ரெண்டு பேர் தான் முதல்வராக இருக்காங்க. மீதிய ஜெயில் சிங், கீல் சிங் போன்ற காங்கிரஸ் முதல்வரெலாம் கலைச்சாச்சு. ஜனாதிபதி நாடில் ஜெயில் சிங்லாம் அவரும் முதலமைச்சராக இருந்தார் பஞ்சாப் முதலமைச்சர், அவருக்கு ஆட்சியெலாம் கலைச்சிட்டாங்க. இந்த ரெண்டு இதில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்திரா காந்தி வந்து தோத்துட்டாங்க இல்லையா ரைபிரேலில் எமர்ஜென்சி நேரத்தில். அப்புறம் சா கமிஷன்லாம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா பேப்பரில் படிச்சுப்பேன். இப்படியான நிலையில் அந்தம்மா எம்பி ஆகணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அப்போ காங்கிரஸில் இருக்கிறோம், நெடுமாறினாங்களாம். எம்பி ஆக நினைக்கும்போது எம்ஜிஆர் வந்து தஞ்சாவூரில் வாய்ப்பு கொடுக்குற, அங்கே நிற்கலாம், நின்னால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தார். தஞ்சாவூரில் ஏன் காலியாச்சுன்னா, எஸ்டி சோமசுந்தரம் அன்னைக்கு எம்பி, எஸ்டிஎஸ்எம் பாங்க இல்லையா எம்பி, அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் தமிழ்நாடு அமைச்சராகிட்டார். தஞ்சாவூர் லோக்சபா சீட்டு காலியாக இருக்குது, அங்கே நிற்கலாம் அப்படின்னு அந்த அம்மா திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்க. கடைசியில் மொராஜி பேச்சை கேட்டுட்டு எம்ஜிஆர் அவர் கொடுத்த உறுதியை கொஞ்சம் கிடப்பில் போட்டார். இந்த அம்மாவுக்கு நிற்க முடியலை, திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்று அந்த திருச்சி விமான நிலையத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம், அந்த அம்மா முகத்தை பார்க்குறோம், ஆனால் வெளியே காட்டிக்கல. அந்த அந்த கோபத்தை அவங்க அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த என்ன இப்படி பண்ணிட்டாரே அங்கிற ஒரு இது இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்கலாமல் அதான் இந்திரா காந்தி இருக்குது. அப்போது துளசையா வாண்டையர் பக்கத்தில், அம்மா நான் தஞ்சாவூர்காரன் டெல்டாக்காரன், எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் போட்டி போடணும்னு வந்தீங்க, எங்களுக்கு உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வாங்க நாமினேஷன் போடுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், காலில் கையில் விழுந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு துளசியா வாண்டிய சொல்கிறார். அப்போது மூப்பனாரும் இருக்கார், மூப்பனார் நெடுமாறன் காங்கிரஸில் இருக்காங்க, ஆமாம் மூப்பனார் எல்லாம் இருக்கான். அப்போ நோ வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டெல்லிக்கு போயிட்டாங்க. நிற்கல. பிறகு சிக்மலூர் தேர்தல், அங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த காப்பி எஸ்டேட் பக்கத்தில், சிக்மலூர் தேர்தலில் நிற்கிறோம். அப்போது சிக்மலூர் தேர்தலில் நிற்கன்னா ஏகே ஆண்டோனி தேவராஜர்ஸும் டச்சில் இல்லை இந்திரா காந்தியோட, தோத்துட்டாங்க இல்லையா இவன் காங்கிரஸ் அரசு இதுன்னு. அப்போது தேவராஜ அரசோட பேசணும்னா ஒரு 3-4 பேர் தான் பேச முடியும் நெருக்க அந்த அரசியலில். மூப்பனாருக்கு அவருக்கு சரியாக வராது. அப்போது பேசுனா கவிஞர் கண்ணதாசன் பேசணும், இல்லை நெடுமாறன் பேசணும், இப்படி தான் இருந்தது. இவர் பேசுனா தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்படியான நிலையில் இவங்க பேசி செஞ்சு சிக்மலூரில் இந்திரா காந்தி நிற்கினாங்க. அந்த சிக்மலூரில் நிற்கும்போது எங்களுக்கெல்லாம் எங்கே தங்கணும், வீடு எங்கே தங்கணும், சாப்பாடு வந்துருச்சான்னு பார்த்தது தான் இந்த மல்லிகார்ஜுன் கார்கே. இந்த கார்கே நான் ட்வீட் போட்டேன்னு என்னை திமுகவில் தண்டி எடை நீக்கம் செஞ்சாங்க, எடை நீக்கம் செஞ்சாங்க திமுகவில் தண்டி நீக்கினாங்க ஒரு போன அக்டோபரில்.
இந்த மலையார்ஜுன் கார்கே தான் அன்றைக்கி தேவராஜர்ஸுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தாப்பில் லேபர் லா அட்வொகேட்டு. அப்போது அவர் கூலிங் கிளாஸ் போட்டு முடியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் இந்த இடத்துல சொட்டை விழுந்துருக்கும். அதனால் இந்த கார்கே நான் அப்போவுமே பார்த்தேன். இப்போ இவன் இன்றைக்கி கார்கே அவங்க முக்கியமான ட்வீட் போட்டெல்லாம் என்ன திமுகவில் இருந்து நீக்கியிருக்கிறாங்க, அது வேறு விஷயம். பிறகு அங்கே நிற்க வச்சு ஜெயிச்சு வச்சு போனாங்க. அதனால் நெடுமாறன் வந்து நல்லா இந்திரா காந்தியோட நெருக்கமாக தந்தாங்க. அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கும்போது நரசிம்மராவ் நெடுமாறன் கூட இருந்தார். ஏதோ ஒரு சில ஏஆர் ஆண்டுலே வஜ்ரசாத்தே போன்றவங்கெல்லாம் மூப்பனாரோடு சென்று இவரை காலி பண்ணாங்க நெடுவான். நாங்கள் வெளியே வந்தோம். அதுப்போ ஈழத்தமிழ் பிரச்சனையில் பிரபாகரன் எடுத்துனாரு. மற்றவங்களுக்கெல்லாம் என்னை வச்சா தெரியும், வைகோவுக்கெல்லாம் தெரியும். பிறகு இப்படியான நிலையில் நாங்கள் அங்கே அரசியல். பிறகு வந்து நெடுமாறன் வந்து ஈழ அரசியலேருந்து எம்ஜிஆர் கூட போனார். நாங்கள் டெசோலாம் மதுரையில் டெசோ மாநிலம் நடந்தது இல்லையா, அதிலிருந்து பிறகு நான் திமுகவில் சேர்றேன், சீட்டு கிடைக்குது. பிறகு அப்படியே வைகோ மதிமுக உதயம் இப்படியே நம்முடைய அரசியல் வந்துருச்சு. ஒரு 52 ஆண்டுகள் அரசியல் கட்சி ஆச்சு. நான் காமராஜரையும் பார்த்துருக்குறேன், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், அதே மாதிரி ஜெயலலிதா வீட்டுக்கு பிரபாகரன் அழைச்சிட்டு போனேன். எம்ஜிஆர் வீட்டுக்கு முத முதல்ல பிரபாகரன் அழைச்சிட்டு போனேன் நான் தான். அப்புறம் எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கு கட்சி, ஜெயலலிதா ராஜ்யசபாவில் பேச வேண்டிய குறிப்புகள்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி டிடிபி கிடையாது, கம்ப்யூட்டர் இந்த டைப்ரைட்டிங் அடித்து நான் அனுப்புவேன், அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி என்னை கேஎஸ்ஆர்னு அந்த அம்மா தான் கூப்பிட்டாங்க முத முதல்ல. பிறகு வடசென்னை சீட்டு கொடுத்தாங்க எனக்கு நாடாளுமன்றத்தில். அது வைகோ வாங்கிட்டு என்னை மறுத்தார், இல்லைன்னா அந்த வாய்ப்பில் 98ல் நான் எம்பி ஆக வேண்டியது. 96லேயும் மதிமுகவில் அதிகபட்ச ஓட்டு நான் தான் வாங்கினேன். 96ல் 150 இடங்களில் மதிமுக கட்சி ஆரம்பிச்சோன்னு ஜெயித்தாங்க நின்னாங்க இல்லையா. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனதா கட்சி கூட்டணியில் 150 இடங்கள் நின்னாங்க உயர்ந்தபட்சம் அன்னைக்கு கூட்டணி. மார்க்சிஸ்ட் ரெண்டு தேர்தல் ஒரே நடந்துச்சு. ஆமாம், எம்பி இருந்தார். சிவகாசியில் அப்போ வைகோவும் விளாத்தி குளத்தில் சட்டமன்றத்தில் வைகோ நிற்கிறார். சிவகாசி தொகுதி உள்ளடங்கிய கோவில்பட்டி தொகுதியில் நான் நிற்கிறேன் ரெண்டாவது முறையாக. 89 தோத்துட்டு என்ன அப்படின்னு அதான் கடைசி, அது பிறகு நான் எந்த தேர்தல் நிற்கலை. அந்த 150 தொகுதியில் மொத்தம் 4 பேர் தான் டெபாசிட் வாங்கணும். ஹையஸ்ட் ஓட்டு நான் தான் வாங்குகிறேன், 33,000 ஓட்டு வாங்குகிறேன். விளாத்தி குளத்தில் வைகோ வந்து 28,000 ஓட்டு வாங்குகிறாரு. தங்கவேலு வந்து 23 அமைச்சர், அவர் சங்கரங்கோவில் ஒரு சுபதங்கவேலன் அமைச்சர். தங்கவேல் சுபதங்கவேல் ராம்நாட் சங்கரங்கோவில் வந்து தங்கவேல்னு முன்னாள் அமைச்சர், அவர் 27,000 ஓட்டு வாங்குறாரு. எங்கள் ஆதரவு பெற்ற வேடசுந்தூர் பாலசுப்ரமணியன் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில், துணை பேரவைத் தலைவராக இருந்தார், துணை சபாநாயகர். அவர் எங்கள் ஆதரவு நின்று அவர் ஒரு டெபாசிட், அவரும் என்னை விட நான் தான் ஹையஸ்ட் ஓட்டு எம்டிஎம்கே. அது பிறகு எனக்கு தேர்தல் வாய்ப்பை கொடுக்கல, ஆனால் உழைப்பு மட்டும் வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ரெண்டு பேர் நாயுடு நிற்க முடியாதுன்னு வைகோ சொன்னார். வடசென்னையில் நீங்களும் சிவகாசியில் நான் நிற்க முடியாது, அப்புறம் நீங்கள் நில்லுங்கன்னாரு. இப்படி வீம்பா பண்ணார். எல்லோரும் நான் நிற்க விரும்பினாங்க, கண்ணப்பனும் பொன்முத்துராமலிங்கமும் எல்லாமே விரும்பினாங்க. பொன்முத்துராமல் அந்த கருத்தில் தான் மதிமுகத்து வெளியேறாரு, வெளியேறார். அதே மாதிரி கண்ணப்பன், மதுராந்தக அறுமுகம், எல் கணேசன் அவர் நிற்கட்டு போயினார். அதை ஏதோ அவர் நிற்க விடாமல் இப்போ மறுத்தார். ஜெயலலிதா எனக்கு தான் அந்த சீட்டை கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த வடசென்னையில் ஜெயக்குமாரை முதல்ல அறிவிச்சிட்டாங்க. இப்போ பேரவைத் தலைவர் ஜெயக்குமார் காலே இவரை அறிவிச்சிட்டாங்க. இப்போ அமைச்சராக இருந்தார். இப்போ அவர் அறிவித்த பிறகு அவரை மத்திய சென்னைக்கு முரசொலிமாறனுக்கு எதிராக போட சொல்லி அவருக்கான வேட்பாளர் அறிவித்த பிறகு எனக்கு வடசென்னை கொடுத்து இவர் கொடுக்கல. இல்லை ஜெயலலிதாவே என்னை கூப்பிட்டு ரெண்டு மூணு. அப்போ இவருக்கார் இல்லையா, யார் நம்ம இவர் சேடப்பட்டி முத்தையா பொருளாளர், முன்னாள் சபாநாயகர். அவர் ரொம்ப வருத்தத்தோடு வைகோட்டை பேசுகிறார். என்னங்க அம்மா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி அவர் பொருளாளர். அவர் தான் அன்றைக்கி தேர்தல் யுக்தியெல்லாம் வகுக்கிறார். 98ல் கொடுக்கல. பிறகு அதுக்கு பிறகு வாய்ப்பு எனக்கு தரப்படலை. இப்போ அவர் நான் ஒரு நாயுடுங்கனால அவர் நாயுடுங்கனால என் ஒரு ஜாதிக்காரர் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் மகனையே ஒன்று வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. என்ன அதில் இருக்க ஃபிலாசபி லாஜிக்னு எனக்கு தெரியல. வைகோக்கு நான் நாயுடு கட்சிக்கு உழைச்சிருக்கேன், கட்சி நிர்வாகி. ரெண்டு நாயுடு நிற்கக்கூடாதுங்கிற நிலவில் இப்போ மகனே வந்து அவர் நிப்பாட்டிருக்காரு. அது என்ன லாஜிக்னே தெரியல. ஒரு 5 பேர் தீக்குளித்தாங்க. எதுக்கு தீக்குளித்தாங்க? பாரிசு அரசியல் கூடாது. வைகோ திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார். ஒரு சரியான ஆளுமை, அவருக்கான இடத்தை மறுக்கிறாங்க. தன் சொந்த மகனை வந்து கலைஞர் கொண்டு வர நினைக்கிறாரு. இப்படியான வைகோ பக்கத்தில் நியாயங்கள் இருக்குது. நீதி கேட்டு 5 பேர் தீக்குளித்தாங்க. நொச்சிப்பட்டு தண்டபாணி ஒருத்தர், பிறகு அதே மாதிரி இடிமலை உதயன்னு ஒருத்தர்,
பிறகு கோவை பாலன் ஒருத்தர், நாகநல்லூர் வீரப்பன் ஒருத்தர், மேலப்பாளையம் ஜகாங்கர் ஒரு அஞ்சு பேர் தீ குளித்தாங்க. எதுக்கு தீ குளித்தாங்க? இப்போ அதை மறந்துட்டாங்க. அன்னைக்கு வேறு அரசியலுங்க, இன்றைக்கி வேறு. அப்படி எதுக்கு அப்புறம் மாதிரி இன்றைக்கி சேர்ந்துட வேண்டியதானே? இப்போ திமுக இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லி பேசி இல்லை, எதுக்குங்க தீ குளித்த? ஏன் அதிமுக கட்டப்பட்டது, ஒரு கட்சி கட்டப்பட்டது? திமுகவில் உண்மையான திராவிட இயக்க பற்றுள்ளவர்கள், அந்த இயக்க பணிகளில் பணியாற்றியவர்களுக்கு அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. சொந்த குடும்ப ஆதிக்கம் தானே அன்றைக்கி நடத்துனாங்க. அஞ்சு பேர் தீ குளித்தாங்க. இப்போ அவங்க கூட நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க கூட்டணி. இதே இது நான் 2001 இதே தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? சரி, 98 நாடாளும் அதிமுக பாஜக கூட்டணி. பாஜக விட்டு வருது, ஜெயலலிதா வாபஸ் வாங்குறாங்க, தன்னுடைய எம்பிஸு கவுழுது. திரும்ப திமுக அந்த கூட்டணிக்கு வருது. மதிமுக ஏற்கனவே அந்த கூட்டணி இருக்குது. அப்படியே தொடர்ந்து வந்து தேர்தல் சந்தித்தோம். 2001 தேர்தல் வரும்போது 23 சீட்டுக்கு கையெழுத்து போட்டீங்க. வைகோ கடைசி நேரத்தில் இதாக 21 சீட்டு கையெழுத்து போட்டீங்க. அப்போ கையெழுத்து போடும்போது ஒரு மூணு பிரச்சனையும் நீங்கள் சொல்கிறீங்க. சங்கரங்கோள் எனக்கு வேணுங்கிறீங்க. ஏன் அது புதிய தமிழம் கிருஷ்ணசாமி கொடுத்தாச்சு, ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தோம், கூட்டணிக்கு வராமல் சங்கங்கள் தொகுதி கொடுக்குறோன்னு. அதனால் பக்கத்தில் இருக்க வாசுதேவன் தனி தொகுதி தானே, அதை வாங்கிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க தொகுதி இப்படி திருப்பரங்குன்றமும் மதுரை தொகுதி இருக்கோ, அது மாதிரி பக்கத்து பக்கத்து தொகுதி தான், வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். இல்லை, அவர் தேர்தல் கூட்டணியே வேண்டான்னு 21 சீட்டு வழங்கப்பட்டது. சங்ககிரி சேர்மாதேவிக்கு மாற்று தொகுதி கொடுக்குறாரு, இவரே தான் வெட்டிட்டு வந்தார். அப்போ இவ்வளவு பேசுகிறவர் இப்போ இப்போ ஸ்டாலினை போய் அன்னைக்கு ஒழுங்காக இருந்திருந்தால், நான் சொல்கிறேங்க ஒரு விஷயங்களுங்க, அன்னைக்கு ஒழுங்காக இந்த 21 சீட்டில் அன்னைக்கு போட்டி போட்டிருந்தா 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 15 எம்எல்ஏக்கள் விட்டால் இன்றைக்கி அந்த கட்சி வலுவாகிறதுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து சட்டமன்ற கொஞ்சம் அவசரப்படாது. 15 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருப்பாங்க. 21 சட்டமன்ற உறுப்பினர் 15 பேர் நான் 2001 ஜெயிச்சிருந்தா உள்ளே போயிருந்தால் குரல் கொடுத்தளவுக்கு அன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எத்தனை கட்சியில் வந்துருச்சு. விஜயகாந்த் வந்தார், சீமான் வந்தார், இவங்கெல்லாம் வராங்க இல்லையா. இன்றைக்கி அன்றைக்கே நீங்கள் ஒரு டேக் ஆஃப் இருந்தால் மதிமுகவுக்கு இன்றைக்கி எங்கே இருந்திருக்கும் பாருங்கள். அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு உங்களோட நல்லா இருந்தாங்க, நல்லா அந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு லட்சியபூர்வமாக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு இயக்கம், மக்கள் நல இயக்கம், மாற்று இயக்கம், மாற்று அரசியல் சக்தி வரணும்னு நம்ம விரும்புகிறோம். ஒரு கம்யூனிஸ்டுகள் அவங்க சித்தாந்தத்தை அவங்க செயல்படுறாங்க. இடது வலது நடுமையம் சென்டர் லெஃப்ட் ரைட் சென்டர் இந்த மூணு விதமான அரசியல் சித்தாந்தங்கள். பாஜக வந்து அவங்களுடைய சித்தாந்தம் வேறு, ஆனால் அவங்க ஒரு கட்டுப்போக்கான ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சி இருக்குது. இப்படி இருக்கும்போது மதிமுக அந்த 2001 தேர்தலில் ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கொள்கை ரீதியான ஆட்கள். இப்போ நானும் அன்றைக்கி வெற்றி பெற்றிருந்தா கடுமையாக பேசியிருப்பேன். செது சந்திர திட்டமா, முல்லை பெரியாரா, காவேரி சிக்கலா, ஈழத்தமிழ் பிரச்சனையா, கச்சத்தீவா, சேது சந்திர திட்டமா, சேலம் இரும்பாலையா, ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் ஊட்டியா, அன்னு விரல் நூலையும் நான் பேசியிருப்பேன். மற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட நான் பேசியிருப்பேன். அன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அவ்வளவு படித்த தெரிந்த புரிதல் உள்ளவர்களால் மதிமுக அன்னைக்கு இருந்தாங்க. அவ்வளவு லட்சியபூர்வமான அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தா அந்த சபையை அவங்க கையிலிருந்துருக்கும், அந்த வாய்ப்பை இவர் கெடுத்தார். அதனால் அவரை விட்டு வெளியே வந்தார். அன்றைக்கி இன்றைக்கி இதே மாதிரி சகோதரர் ஸ்டாலின் அன்றைக்கே ஒரு 22 வருஷம் நான் சொல்லியிருந்தேன், கட்சி எங்கே வளர்ந்துருக்குமே. சரி, அதுக்கு பிறகு விடுங்க. இந்த 2000 தேர்தல் நடந்தது சட்டமன்றத்தில் இந்த ஜெயலலிதா மறுபடியும் ஜெயித்தாங்களே 2016, அப்பவும் கலைஞரை விட இவரை பேச வச்சேன். யார் வைகோவை நான் தான் பேச வச்சேன். ஒரு மாலை பொழுது முதல்ல வேண்டாம் நான் பேச மாட்டேன் யானார், இல்லை அவரையும் நம்ம இழுத்து போடுவோம் நல்லாயிருக்கும். கலைஞர் நான் எது சொன்னாலும் கேட்பார், இவர் ஏதாவது ஒன்று யோசிச்சு தான் சொல்வான்னு நினைப்பார். நான் இவர்கிட்ட ஸ்டாலின்லாம் நான் பேச மாட்டேன். அவர் நம்மளை அசால்ட் அன்றைக்கும் நானும் ஒதுக்குவேன். என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு 2 நாள் பேசுகிறேன். சரிப்பா நீ ரொம்ப ஆசைப்பட கோல் சேவை போடுப்பா அண்ணாரு. சரி, முதல்ல அவர்கிட்ட பேசணும் இல்லையா அண்ணா. அண்ணா இவர் அண்ணாச்சி வணக்கம்ண்ணே, யார் வாய்க்கோ என்ன ராதா அண்ணாரு, எங்கே இருக்கீங்கன்னாச்சு. நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், வீட்டில் அவங்களோட ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். தலைவர் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கிறாரு. தலைவர் பேசணுங்கிறாரா?
இவர் கலைஞர். இவர் என்னென்னா 2004 கூட்டணி முடித்து நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டு 2006 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாநாட்டுக்கு வரணும் போயிட்டார் இல்லையா, அதுக்கு பிறகு தொடர்பு இல்லை இல்லையா, பிறகு தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் பேசுவீங்கள என்ன பேசுங்க என்ன அப்படின்னா, மேலே இருக்கிற நான் மேலே போய் போடுறேன், நான் கீழே கோகாலபுரத்தில் சண்முகநாதன் இருந்தார், நான் வந்து ஒரு ஏர்போர்ட் போயிருக்கேன், போடியா என்னார், போட்டேன், ஹலோன்னாரு தலைவர், போய் அண்ணே நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு தலையாட்டார். 9 வருஷம் ஆச்சுண்ணே அண்ணன், இவர் சொல்கிறார், என் ஃபோன் என்ன கேட்காது இல்லையா, ஆமாம் 9 வருஷம் ஆச்சு என்ன செய்ய, நீங்கள் தான் போயிட்டீங்க என்ன செய்ய, அதுக்கு நான் என்ன செய்ய, இப்படிலாம் பேசுகிறாரு, ஒரு உரிமையோடு பேசுகிறாரு. சரி ரைட்டு, ஏதோ விமான நிலையம் போயிட்டுருக்கீங்களோ போங்க, நான் நம்ம என் பேரன் தமிழரசு, 3வது தமிழரசு இருக்கார் இல்லையா, அந்த நடிகராக இருக்கார்ல ஒரு பையன், கல்யாணம் ஏன் அருள்நிதி கல்யாண பத்திரிக்கை, பேரன் கல்யாண பத்திரிக்கை, ஸ்டாலினையும் நம்ம தமிழையும் ராதாவையும் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அண்ணாநர் வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வாங்க அன்னு சொன்னார். நானும் ஸ்டாலினையும் தமிழரசையும் கூப்பிட்டு அண்ணாநர் வீட்டில் போய் பத்திரிக்கை கொடுக்குவேன். அன்றைக்கி இப்போ பெரிய ப்ரெஸ்ஸை சந்தித்தார் வந்தது, அது அப்படியாவது அதில் நீடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அதுக்கு பிறகு வெட்டிட்டு ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட பேசுகிறாரு, நான் அப்போ நான் தான் அவரோட பேசிகிட்ருக்கேன், என்ன சொன்னேன் அண்ணாச்சி இப்படி இருங்க, தலைவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு இருக்காரு, உங்களை வந்து எம்பி ஆக்கணும்னு நினைக்கிறார், ராஜ்யசபா எம்பி ஆக்கணும்னு, சட்டமன்றத்தில் என்ன செய்யணுமோ சொல்ல என்கிட்ட அன்றைக்கி கலைஞர் சொன்னேன், பா நீ 89 அன்றைக்கி சொன்னது, பேசி முடித்தவுடனே 89 மந்திரி ஆக வேண்டியவன்ப்பா நீ தோத்துட்ட, என்கிட்ட கலைஞர் சொன்னது, இந்த தடவை நீ நீக்கிற கோவில்பேட்டில் நீ மந்திரி ஆவே அண்ணார், யாரே கலைஞர், இது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிட்டு நான் தான் பிறகு அது பிறகு தமிழரசு வீட்டு கல்யாணம் அறிவாலய கல்யாணம் பண்ணது கலைஞர் அரங்கத்தில் வந்து வந்தார், வந்து நல்லா பேசிட்டு போனார். பிறகு கலைஞருடைய அவங்க அக்கா முரசலிமாருடைய தாயார் இருந்தாங்களே, அந்த துக்கத்துக்கு வந்து கலைஞருடைய இருந்தார், யாரும் வைக்கும் இதுக்கு மத்தியில் நான் வந்து அன்றைக்கி பேசி முடித்தோடனே, இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அந்த ஒரு 5 மணி இருக்கும், நம்ம அவர் இந்த நாகர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அதை அவர்கிட்ட சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரிக்க தலைவர்கிட்ட வைகோ பேச வச்சேன் சொன்ன, சரி சரி அண்ணு அந்த அவருக்கு முறைப்படி தெரிவிக்கணும் இல்லையா, தலைவர் சொல்லணும்னு நான் தானே ஈடுபட்டிருக்கேன், நடு அவர்கிட்டையும் தெரியப்படுத்திட்டேன், அந்த அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகே போய் நேராக முதல் வேலையை அவர்கிட்ட தெரியப்படுத்துவேன், சரி ரைட்னு அவர் கேட்டுக்கிட்டார். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட என்னாச்சுன்னா, தொழிற்சங்க ஆஃபீஸ் இப்போ துரைசாமின்னு ஒரு தகராறு பண்ணுறார் இல்லையா, திருப்பூர் துரைசாமின்னு, அவருடைய தொழிற்சங்க ஆஃபீஸ் பிரச்சனை பார்த்தசாரதின்னு திமுக தொழிற்சங்கத்தில் ஒரு நிர்வாகி கோயம்புத்தூர் இருக்கார், அவர் நீண்டகால கட்சிக்கார், அவருக்கு இவருக்கு கேஸ் இருக்குது, அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அன்னு சொல்கிறாங்க மதிமுக தொழிற்சங்க ஆஃபீஸ், நான் போய் கால தலைவர் அது என்ன பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அன்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அவர் ஸ்டாலின் சொல்லி பார்த்தசாரி என்னை எங்கள் வீட்டுக்கே வந்து சந்தித்தார், இப்படியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஒரு நாள் வைகோ கிட்ட பேசுகிறாரு, சார் நான் உங்களோட கூட்டணியில் இல்லை சார், நாங்கள் வேறு மாதிரி மக்கள் நல கூட்டணி சிபிஐ சிபிஎம் விடுதலை செய்ய போகிறோம் சார், நீங்கள் தலைவர் சொல்லிடுறேன்னு சொன்னார். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு கலைஞர்கிட்ட பேச வச்சோமே, நம்ம தானே பேச வச்சோம், 2001 வெட்டிட்டு போயிட்டாரு, இப்போவும் ஒரு அந்த இயக்கம் வந்து நம்ம கட்டும்போது கூட இருந்தோம், மறுபடியும் அதை சரியாக கொண்டு வருவோம், இணைச்சி கொண்டு வருவோம், கலைஞரும் நல்லா இருக்காரே ஒரு மேலே அன்னு எனக்கு ஒரு வருத்தம், எப்படி கலைஞர்கிட்ட நான் சொல்கிறது, என்னை திட்டிருக்காரு, நான் சரியாக வராதுன்னு நீ பேச வச்சுருக்கேன், கம்பல் பண்ணி பேச வச்சுருக்கேன். அப்புறம் காலப்போக்கில் 2 நாள் கழித்து தெரிய வந்துடுச்சு, என்னை லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுகிறார் கலைஞர். அந்த பேசி முடிஞ்ச பிறகு அவருக்கு பேச முடியாமல் அதுக்கு பிறகு ஒரு 10-20 நாளைக்கு ஆகிப்போச்சு, அதுக்கு பிறகு அவர் பேசலை, அதான் கடைசியாக திட்டி பேசல. ஆனால் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, அவர் கடைசி நேரத்தில் என்னை அவ்வளவு நான் அவரோட சண்டை போட ஈழத்தமிழ் பிரச்சனை எதுவும் இருந்தாலும் என்கிட்ட கேட்பார், நான் சண்டை போடுவேன், இவன் வந்து அதிகமாக பேசுவான், ஆனால் அவன் பேசல ஏதாவது நியாயம் இருக்குன்னு போய், ஆனால் கடைசியில் அவர் கடைசியில் அணிந்துரை கொடுத்தது எனக்கு மட்டும் தான், அவர் இலக்கியவாதி, அவர் பேனா ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை, வீரபாண்டிய கட்டவன் பாஞ்சாலங்குறிச்சி வீரசரிதம் ஜெய்வீரபாண்டியனார் கிடையாது, இதை நான் தான் தொகுத்தேன், பதிப்பாசிரியர் நான் தான், கிட்டத்தட்ட 800 பக்க புத்தகம், அது மறுபடியும் 50 வந்த புத்தகம் மறுபதிப்பாக கொண்டு வர்றேன், அந்த அணிந்துரை கடைசியாக அவர் கடைசி வாழ்நாளில் அணிந்துரை கொடுத்தது எனக்கு தான் நூலுக்கு. கலைஞர் இப்படியாக என்னுடைய அரசியல் பயணம்
நான் எத்தனையோ தலைவரில் பார்த்துட்டேன், எம்ஜிஆர் ஜெயந்தி நல்லா தெரியும். எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் ஏதோ என்னுடைய பணியை செஞ்சுட்டு என்னுடைய காலப்போக்கில் எனக்குன்னு ஒரு சில இதுவரைக்கும் பொதுநல வழக்கே 45 வழக்குகள் தோற்றுருக்கேன். நதிநீர் இணைப்பு கங்கை காவேரி மட்டுமல்ல, ஏன் வைகை தாம்பரபரணி நெய்யாரோடு இணைக்கப்பட வேண்டும் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கில் வெற்றி பெற்றனுக்கு அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவன் கூப்பிட்டே எனக்கு விருந்தளித்தார், பாராட்டினார். போதும், கடமையாற்றிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் முல்லை பெரியார், காவேரி பிரச்சனை, கண்ணகி கோவில் பிரச்சனை, நம்ம கம்பம் பள்ளத்தா கண்ணகி கோவில் பிரச்சனை, கூடங்குளத்தை முத முதல்ல கூடாதுன்னு ரிட் பண்ணி போட்டது நான் தான். அதே மாதிரி ஸ்டெர்லைட்டில், அதே மாதிரி ரயில்வே திட்டங்களுக்கு, கச்சத்தீவு எல்லாத்திலையும் வழக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 45 புதுநாள் விவசாயிகள், இன்னும் சொல்லப்போனால் எமர்ஜென்சி நேரம், தமிழ்நாடு பஞ்சம், எங்கள் நெல்லை மாவட்டம்லாம் பஞ்சம், அப்போ ஒன்றுபட்ட தூத்துக்குள்ள இணைஞ்ச மாவட்டம், குறிப்பாக எங்கள் வட்டார கரிசல்மண் பகுதி, கோவில்பட்டி பகுதி எல்லாம் வானம் பார்த்த பூமி விளையாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் சொல்கிறது 77 அப்படி வறட்சி. அந்த அங்கே வேலை பார்த்த விவசாய கூலிகளாம் எங்கேயோ தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாடு நடந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்க சைக்கிள், பண்டை பாத்திரங்கள், அலுமினியம் பண்டை இருந்தால் தான் வச்சுருப்பாங்க வேலை சார், அவ்வளோ அழி அப்போ அது கூடாதுன்னு முத முதல்ல அதுதான் போட்ட முதல் ரிப்பீட்ஸன். விவசாயிகள் வந்து ஜப்தி நடவடிக்கை கூடாது, கடன் நிவாரண சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் போட்டேன். 75 போட்டேன் பொதுநல வழக்கு. அப்போ பிஏஏல அவங்க மாட்டாங்க, பொதுநலம் வந்து அது பிறகு ரட்டில் முனிசிபாலிட்டி தான், ஜஸ்டிஸ் பகவதி உச்சநீதிமன்றம் தான் அப்போ பொதுநல வழக்கு கொண்டு வர. முதல் வழக்கு நான் தான் போட்டேன். போட்ட உடனே அப்போ வந்து நீதிபதிகள் ராம்பிரசாத் ராவ்னு நினைக்கிறேன், உடனே இது இதை குறித்து மாநில சர்க்கார் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போது எம்ஜிஆர் ஆட்சி அமையாத நேரம், அப்போது கவர்னர் ஆட்சி, திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம், கவர்னர் ஆட்சி. பிறகு இந்த மாதிரி அந்த ஜப்தி நடவடிக்கை ஓரளவு நிப்பாட்டினேன். இன்றைக்கி என் பேர் யார் ஜப்தி நடவடிக்கை யார் பேரும் என் பேர் சொன்னது கிடையாது. அன்றைக்கி விவசாயிகள் வீட்டில் அவ்வளோ பண்டை பார்த்து தூக்கி போயிடுவாங்க, அவ்வளோ கஷ்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம் பண்ணுவாங்க. தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி அழகிர் சாமிலாம் போராட்டம் பண்ணுவார், சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, வீட்டில் இருக்க பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, வீட்டில் இருக்க கடிகாரம் தூக்கிட்டு போயிட்டு அங்கும்பாங்க. அப்போ போராட்டம் நான் சொல்ல 70 பிறகு இன்றைக்கு வரைக்கும் என் பேரே அதில் வெளியே வரல, நான் பேருக்காக செய்கிறது கிடையாது. அது மாதிரி இப்போ நான் இவ்வளவு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தேர்தல் சீர்திருத்தம், கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வல்லநாடல் துவங்கி கழுகுமலை, அழகர் மலை, கொல்லிமலை, சேர்வராயமலை அண்ணு அப்படியே மேற்கு வங்கம் வரைக்கும் போகுது, ஆந்திரா சத்தீஸ்கர் பீகாருக்கு பக்கம் கூட போகுது. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சி மலையாக இருக்குது. இது தொடர்பு இல்லாமல் இதோடைய பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், ஆலங்குளம் ஸ்விம் ஃபேக்ட்ரின்னு இருக்குது சிவகாசி பக்கம் ஊர் பக்கம், இன்னும் ஹேண்ட்ஸம். அதை முத முதல்ல விவசாயிகள், அந்த சுற்றுப்புற விவசாயிகள், ராஜபாளையம் சிவகாசி எங்கள் ஏரியா விவசாயிகள் பயிரே பண்ண முடியாது. எங்கள் ஏரியாவில் பருத்தியும் மிளகாய் தான் முக்கியமான வானம் பார்த்த பயிர், காய்க்கவே இருக்காது. அதுபோக டயேரியா, முதல்ல அந்த ஆலையை நிப்பாட்டி அப்போது நாங்கள் மதிமுகவுக்கு வந்துட்டோம். நான் கேஸ் போட்டது 10 இருக்கும், அப்புறம் மதிமுக பிரிஞ்சு ஆட்சிக்கு வந்து கலைஞர் வரார் 96. தொழில்துறையும் அவட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனே நான் இது இடிபிஎஸ் அந்த புகைப்போக்கில் அந்த டஸ்ட் வராத அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு அதுக்கான மிஷின் ஏதோ எத்தனையோ கோடி அது ஒதுக்கணும் வைக்கணும்னு போட்டேன். அப்புறம் கண்டம்னு போட்டேன். அவர் முதலமைச்சர், யோ அவங்க சும்மா இருக்க மாட்டாயா, உடனே அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணியான்னு சொல்லிட்டு நான் 2 ஆலையை நிப்பாட்டிட்டேன். ஆலையை ஓடலை, அது சரி பண்ணிட்டு தான் ஓட்டணும்னு சொல்லிட்டேன். ஆலங்குளம் சிமிட்டாங்க, ராஜபாளையத்துக்கும் சிவகாசி கடையில் இருக்குல்ல டான்ஸும். இப்படி ஒரு 45 வழக்கு வரிசையாக பட்டியல் போடலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 புஸ்தங்களுக்கு நிமிர வைக்கும் நெல்லை, கச்சத்தீவு, சேது சுந்தர திட்டம், தூக்கு தண்டனை கூடாது, முதல் முதல்ல தூக்கு தண்டனை கூடாதுன்னு ஒரு சாதாரண டெலிகிராமில் இன்றைக்கி இல்லை 85 வைகோ சொல்லி குருசாமி நாயக்கரங்கிறவருக்கு ஒரு தஞ்சியில் தூக்கு தண்டனை நிப்பாட்டினாங்க. நாளைக்கு மறுநாள் சேவ் பண்ணி அவன் தூக்கிடுறாங்க. வீரபாண்டிய கட்ட உடனே நேரடி வாரிசு, நான் இன்றைக்கி சொல்லலை, 82 இன்றைக்கி தூக்கு தண்டனை ரத்து பண்ண இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த தூக்கு தண்டனையை என்னாச்சுன்னா, திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட்டு பங்காளியை கொண்டுட்டாங்கன்னு தூக்கு தண்டனை உறுதி சொல்லிடுறாங்க, தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஹைகோர்ட்டுக்கு வராங்க, அந்த உறுதியை தூக்குவை உறுதி பண்ணிடுறாங்க, தீர்ப்பை தூக்கு தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அங்கேயும் தூக்கு தான் உறுதி பண்ணிட்டேன். 3 கோர்ட்லேயும்
ஜட்ஜ்மெண்ட் வந்து தூக்குன்னு சொல்லியாச்சு. குடியரசுத் தலைவருக்கு போகிறாங்க கருணைமனு, அதுவும் தள்ளுபடி. அதுக்கு பிறகு வைகோ சொன்னார் நான் அவரை காப்பாற்றி விட்டுருன்னு. பிறகு வெறும் தந்தியை அனுப்பிட்டு வெறும் ரெண்டு லைன் தந்தியில் நாளைக்கு மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தூக்கில் வந்து 1982 போட வேண்டிய குருசாமி நாயக்கரை தூக்கு கயிறிலேருந்து காப்பாற்றுறேன். வெறும் தந்தியை வச்சு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? நான் எங்கே இருக்கிறேன் இன்றைக்கே? ஏன் கா என்னுடைய நான் தப்பாக சொல்ல, எல்லாருமே தோழமை தான். என்னுடைய கார் டிரைவர் எம்எல்ஏ, என் டைப்பிஸ்ட்டு எம்பி, நான் தான் இதாப்போ கலைஞர் வீடு, இதாப்போ அறிவாலயம், இதாப்போ ஹைகோர்ட்டு, இதான் ஜட்ஜி விடுப்பார், ரத்னவல்பாண்டியன் ஜட்ஜி விடுப்பான்னு சொன்னேன். அங்கே போவாங்க, இந்த தவால் கொடுத்து இதான் இப்போ பிரபாகரன் கிட்ட. அப்போ என் கொஞ்சம் நாள் தங்கியிருந்தார் பிரபாகர் வேறு இடத்துக்கு, ஆனால் அவங்க பெரிய இயக்கம் கண்டாங்க போய் போகும்போது இப்போ பிரபாகரன் போய் கொடுத்து போயிருப்பேன். நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன், நான் ட்ரெயின் அப்போ ட்ரெயின் தான், விமானங்கிறது ஏதாவது ஒரு நேரத்தில் போவோம். இப்போ நான் சொல்கிறது 80களில் கொடுத்து, இப்போ அவங்க எல்லாம் பெரிய தலைவர்களாக இருக்காங்க. போதும், இதான் இன்றைக்கி அரசியல். இந்த அரசியல் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நல்ல கண்ணு வர முடியுதா? ஒரு நெடுமாறன் வர முடியுதா? பி ராமமூர்த்தி ஜெயிலேருந்து ஜெயிச்சாருங்க, ஜெயிலேருந்து ஜெயிச்சாருங்க. அன்றைக்கு அரசியல் அன்றைக்கு ஓட்டு காசு கொடுக்குறோம்,